திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் சமூக விரோதிகள் சட்டத்தை கையில் எடுத்துக் கொள்கிறார்களாம் என அதிமுக பொதுச்செயலாளர் கேள்வி. சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்ட தெரியாத கையாளாகாத விடியா திமுக அரசின் முதலமைச்சருக்கு கடும் கண்டனம். சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடி ரேஷன் கடையில் நடந்த வினோதம். 2 ரூபாய்க்கு 50 மில்லி மண்ணெண்ணெய் வழங்கியதால் மக்கள் அதிர்ச்சி. துவரம்பருப்பு பாமாயில் தொடர்ந்து ரேஷனில் மண்ணெண்ணெய்க்கும் தட்டுப்பாடு. சிவகங்கையில் 950 அட்டைகள் கொண்ட ரேஷன் கடைக்கு வெறும் 38 லிட்டர் மண்ணெண்ணெய் மட்டும் விநியோகம். 2 ரூபாய்க்கு 50 மில்லி மண்ணெண்ணெய் வழங்குவதற்கு வழங்காமலே இருக்கலாம். விடியாதிமுக அரசு தேவையில்லாமல் அலைக்கழிப்பதாக மக்கள் சாடல். எவ்வளவு மண்ணெண்ணெய் வாங்கினியா? 2 ரூபாய்க்கு எருமல்ல கொடுத்து மண்ணெண்ணெய் வாங்கியிருக்கிய. எல்லாருக்குமே 2 ரூபாய்க்கு மண்ணெண்ணெய் கொடுக்குறாளா? மண்ணெண்ணெய் கொடுக்கணும்னா எல்லாரும் கொடுக்குறாங்க. நீங்க எவ்வளவுக்கு வாங்கினியா? 2 ரூபாய்க்கு. 2 ரூபாய்க்கு தான் மண்ணெண்ணெய். ஆமா ஆமா, மண்ணெண்ணெய் 2 ரூபாய்க்கு வாங்குறேன். சென்னையில் அனுமதி பெறாத விளம்பர பேனர்கள் விவகாரம். புரோக்கர்கள் மூலம் 20 கோடி வரை பேரம் நடப்பதாக தகவல். சென்னையில் சட்டவிரோத பேனர்களால் கேள்விக்குறியாகும் பொதுமக்கள் பாதுகாப்பு. மும்பையில் ராட்சத பேனர் விழுந்து உயிர் பலி ஏற்பட்டும் திருந்தாத விடியாதிமுக அரசு. கடலூர் அருகே 170 ஏக்கர் அரசு நிலத்தை மீட்கும் முயற்சியில் நெருக்கடி கொடுத்ததால் விஏஓ தற்கொலை முயற்சி. விடியாதிமுக ஆட்சியில் நேர்மையாக பணி செய்தால் இதுதான் கதியா என அரசு ஊழியர்கள் கேள்வி. திருத்தணியில் 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 1195 போதை மாத்திரைகள் சிக்கிய நிலையில் சென்னை கண்ணகி நகரைச் சேர்ந்தவர்கள் உட்பட 4 பேர் கைது. கண்ணகி நகர் போதைப் பொருள் மையமாக இருப்பது விடியா அரசின் காவல்துறையினருக்கு தெரியாதா என மக்கள் கேள்வி. ஈரோடு அருகே வீட்டில் பண்டல் பண்டலாக வைத்திருந்த 150 கிலோ கஞ்சா சிக்கியது. குடியிருப்பு பகுதிகளில் சர்வசாதாரணமாக கஞ்சா பதுக்கியிருந்த சம்பவத்தால் மக்கள் அதிர்ச்சி. கோவை அருகே 133 கிலோ புகையிலை பொருட்கள் சிக்கின. விற்பனைக்காக பதுக்கி வைத்திருந்த நபர் கைது. செங்கல்பட்டு புதிய பேருந்து நிலையம் போதை ஆசாமிகளின் கூடாரமான அவலம். குடித்துவிட்டு கும்மாலம் அடிப்பதால் பயணிகள் அச்சம். நகை சேமிப்பு திட்டத்தில் 100 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்து தலைமறைவான நகைக்கடை உரிமையாளர் புதுச்சேரியில் கைது. தருமபுரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்த தனிப்படை போலீசார். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே ஆந்திராவில் இருந்து கடத்தி வரப்பட்ட 10 கிலோ கஞ்சா சிக்கியது. விடிய ஆட்சியில் தமிழகத்தின் மூளை முடுக்குகளில் எல்லாம் சகஜமாக கடத்தப்படும் கஞ்சாவால் மக்கள் வேதனை. சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் கூலி தொழிலாளி பீர் பாட்டிலால் குத்தி கொலை. ஆள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதியில் நடந்த கொலை சம்பவத்தால் வியாபாரிகள் பீதி. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் பட்டப்பகலில் செருப்பு கடையில் பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவம். நெஞ்சை பதை பதைக்க வைக்கும் பெட்ரோல் குண்டு வீசும் சிசிடிவி காட்சிகள். தமிழ்நாட்டில் தலை தூக்கும் பெட்ரோல் குண்டு வீச்சு சம்பவங்கள். விடியாதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை வியாசர்பாடியில் பட்டாக்கத்தையுடன் பிறந்தநாள் கொண்டாடி அளப்பறை செய்த கும்பல். பொதுமக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்திய கும்பலை கைது செய்ய முடியாமல் போலீசார் திணற. சென்னை எண்ணூரில் மனைவியை கத்தியால் குத்தி கொலை செய்த கணவன் கைது. கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்ந்த மனைவியை மாமியார் வீட்டுக்கு சென்று கத்தியால் குத்தி கொன்ற கொடூரம். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே கோவில் திருவிழாவில் இளைஞருக்கு கத்தி குத்து. தகராறில் ஓட ஓட விரட்டி சென்று குத்திய கும்பலை பிடிக்க முடியாமல் திணறும் காவல்துறை.
திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே முறை தவறிய உறவுக்கு இடையூறாக இருந்த 4 வயது குழந்தை சித்திரவதை. குழந்தையை அடித்துக் கொண்ட தாயின் கள்ளக்காதலன் கைது. சேலத்தில் 1.5 வயது குழந்தைக்கு விஷம் கொடுத்து கொலை செய்துவிட்டு தாயும் தூக்கிட்டு தற்கொலை. குடும்ப பிரச்சனையில் உயிரை மாய்த்துக் கொண்ட சோகம். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே நகைக்கடை வியாபாரியிடம் 19 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்த கும்பல் கைது. அடகு நகை மீட்டு விற்பனை செய்பவருக்கு ஆசை காட்டி மோசம் செய்த மூவர் கைதான நிலையில் மேலும் மூவருக்கு வலைவீச்சு. திருச்சூழி அருகே வடமாடு மஞ்சு விரட்டு போட்டியின் போது ஏற்பட்ட மோதலில் கத்தியால் தாக்கி விவசாயி மண்டை உடைப்பு. சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் என கிராம மக்கள் எச்சரித்த போதிலும் விடியா காவல்துறையினர் அனுமதி வழங்கியதாக குற்றச்சாட்டு. முன்னாடி வந்து வாழ்ந்து வந்து வந்து வெட்டினப்புல வெட்டிட்டு அதோட அவன் ஓடிட்டான். ஓடவனா அங்கே போலீஸார் வந்து என்னை வந்து பிடிச்சி விட்டு பண்ணி என்னையை வந்து வண்டியில் என்னையே ஆம்புலன்ஸில் என்னை ஏற்றி விட்டாங்க. அரசியல் காழ்ப்பு வந்துச்சினால அந்த பகையை வச்சுக்கிட்டு எங்களை தாக்கணும்ண்டே, அதாவது ஆயுதங்கள் வாள் அருவா கம்பு கல் கற்கள்லாம் கும்பிச்சு போட்டுருக்காங்க. நாங்கள் அதெல்லாம் கவனிக்கலை. நாங்கள் அதை கேட்டதுனால அவங்க கும்மலாக இருந்து எங்கள் அண்ணனை வாழ்கிட்ட பின்னாடி விட்டுட்டாங்க. என்னையும் இவங்க பாஞ்சு அடித்து தள்ளி விட்டாங்க. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே நடுவழியில் பழுதாகி நின்ற அரசு பேருந்து சிறிது தூரம் தள்ளினால் ஸ்டார்ட் ஆகிவிடும் என ஓட்டுநர் கூறிய நிலையில் 500 மீட்டர் தூரம் தள்ளியும் ஸ்டார்ட் ஆகாத பரிதாபம். முதல்வர் ஸ்டாலின் தொகுதியில் ஓடும் மாநகர பேருந்தால் ஓட்டுநருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல். பயணிகள் மட்டுமின்றி ஓட்டுநரும் நடத்துனரும் எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ என்று உயிரை கையில் பிடித்துக் கொண்டு பணி செய்யும் அவலம். இந்த ஊர்லதான் இதுக்கு பேரு பஸ் துபாயிலாம் இதுக்கு பேரு குப்பை லாரி. ஆனா இதுல எல்லாம் இப்படித்தான் ஏறி வர்றாங்கன்னு தெரியலப்பா. வந்துட்டாயா வந்துட்டாயா. மின்வெட்டால் தாம்பரம் அறிஞர் அண்ணா பேருந்து நிலையம் இருளில் மூழ்கியது. எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ என பயணிகள் திக் திக். சிங்கப்பூரில் இருந்து திருச்சி விமான நிலையம் வந்த பயணி ஒருவரிடமிருந்து 1.3 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் பறிமுதல். தொடைப்பகுதியில் நீ கேப் போன்று அணிந்து தங்கத்தை பேஸ் வடிவில் கடத்தி வந்தது கண்டுபிடிப்பு. திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே 1000 ரூபாய் பணம் கொடுத்தால்தான் இறப்பு சான்றிதழ் என அரசு மருத்துவர் அராஜகம். மருத்துவர் அடாவடி வசூலில் ஈடுபட்ட வீடியோ வெளியானது. எழுதி வாங்கிட்டு 4-5 பேர் இவங்க இயற்கையாக தான் இறந்தாங்க அப்படி எழுதி வாங்கிட்டு பணம் 1000 ரூபா தருது. நான் வந்து பார்த்தா தான் காசு தருவேன். டெத் சர்டிஃபிகேட்லாம் நான் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. புரியுதுங்களா? கேளுங்க, டாக்டர் சர்டிஃபிகேட் டெத் சர்டிஃபிகேட் தான் டெத் சர்டிஃபிகேட் இதை கொடுத்தா தான் எதனால இயற்கையாக இருந்தாங்க. நெல்லை மாவட்டம் பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்தில் கணக்கில் வராத 1,67,000 ரூபாய் சிக்கியது. பத்திரப்பதிவுத்துறையில் தலைவிரித்தாடும் லஞ்சம். வேடிக்கை பார்க்கும் விடியா திமுக அரசு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த மிட்டப்பள்ளி தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனங்கள் மோதியதில் முதியவர் பலி. இருசக்கர வாகனங்கள் மோதிக்கொள்ளும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பு. கோவையில் ஆக்கிரமிப்பு அகற்ற வந்த அதிகாரிகளிடம் மனிதநேய மக்கள் கட்சியினர் வாக்குவாதம். திமுக கூட்டணி கட்சி என்பதால் வாக்குவாதத்தை வேடிக்கை பார்த்த காவல்துறை. கள்ளக்குறிச்சி சின்னசேலம் அருகே காலி குடங்களுடன் பெண்கள் சாலை மறியல். ஆதி திராவிட மக்கள் வசிக்கும் பகுதியில் முறையாக தண்ணீர் விடாமல் முரண்டு பிடிக்கும் ஊராட்சி நிர்வாகம். கடலூர் அருகே 10ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த இளைஞர் போக்சோவில் கைது. விடிய ஆட்சியில் மாணவிகளுக்கும் இளம் பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக மக்கள் குற்றச்சாட்டு.
தஞ்சை அருகே மின் கணக்கீடு செய்ய சென்ற மின் கணக்கீட்டாளர் தாக்கப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. வீட்டில் மின் அளவீடு செய்து 560 ரூபாய் கட்ட வேண்டும் என தெரிவித்த போது மின் கட்டண தொகையை கூடுதலாக சொல்வதாக கூறி தாக்குதல். திருவள்ளூர் மாவட்டம் திருவாளங்காடு அருகே நூலகத்தில் இயங்கும் ஊராட்சி அலுவலகம், இதுதான் உள்ளாட்சியில் நல்லாட்சியா என விடிய அரசுக்கு தொழுதாவூர் ஊராட்சி மக்கள் நாக்கை பிடுங்கும் கேள்வி. வறட்சியிலும் பால் உற்பத்தி பெருகியதாக புழுகு மூட்டையை அவிழ்த்துவிட்ட அமைச்சர் மனோ தங்கராஜ். வறட்சி என விடியா முதல்வரே கூறாத நிலையில் மழையால் பால் உற்பத்தி பெருகியதை மறைத்து நாடகம் ஏன் என பால் விற்பனை முகவர்கள் கேள்வி. தகவல் அறியும் உரிமை சட்டப்படி உரிய தகவல் தராத பொது தகவல் அலுவலர் மீது அளித்த புகார்களை விசாரிப்பதில் தகவல் ஆணையம் அலட்சியம். தகவல் ஆணையமே பொறுப்பின்றி செயல்பட்டால் எங்கே செல்வது என புகார்தாரர்கள் ஆதங்கம். ஸ்ரீஹரிகோட்டா சத்தீஸ்தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்து விண்ணில் பாய்ந்த முதல் செமிக்ரயோஜெனிக் இன்ஜினை கொண்ட ராக்கெட். சென்னையைச் சேர்ந்த விண்வெளி தொழில்நுட்ப ஸ்டார்ட் அப் நிறுவனமான அக்னிகுல் காஸ்மோஸ் நிறுவனம் சாதனை. ஆன்லைனில் போதைப்பொருள் கடத்தலில் தொடர்பு, புலித்தோல் பார்சல் என மிரட்டி பணம் பறிப்பது தொடர்ந்து அதிகரிப்பு. மிரட்டல் வந்தது பற்றி கடந்த 5 மாதங்களில் மட்டும் 1330 பேர் புகார் அளித்துள்ளதாக அதிர்ச்சி தகவல். சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 360 ரூபாய் குறைந்து 53,840 விற்பனை. வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 1 ரூபாய் 20 காசு குறைந்து கிராம் 101 ரூபாய்க்கு விற்பனை. நிதி அமைப்புகளில் உரிமை கோரப்பட்டால் தேங்கி நிற்கும் 2 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகள். வங்கி வைப்பு தொகையாக மட்டும் 62,000 கோடி ரூபாய் உரிமை கோரப்படாமல் இருப்பதாக அதிர்ச்சி தகவல். பாக்டீரியாக்களை அழிக்கும் ஆன்டிபயாட்டிக்ஸ் தனது சக்தியை இழந்து வருவதாக உலக சுகாதார மையம் எச்சரிக்கை. மனித உயிர்களை காப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் சிகிச்சை முறை செயலிழந்து வருவதால் மக்கள் அச்சம். அஸ்ஸாம் மாநிலத்தில் உள்ள போர்பூனி ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு, பல கிராமங்களை வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் அவதி. நார்வே செஸ் தொடரில் மேக்னஸ் கால்சனை வீழ்த்தி பிரக்ஞானந்தா அபாரம். கிளாசிக்கல் செஸ் போட்டியின் முதல் முறையாக பிரக்ஞானந்தாவிடம் கால்சன் தோல்வி. On G2, and there you go. There Magnus Carlsen has resigned. Pragnananda has beaten the world number one, the former world champion, but greatest player of all time, arguably, Pragnananda.